ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் நல்லா தூங்கியாச்சு. சரி, லன்ச் நமக்கு வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால மத்தியானமாக சுட சுட செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. அப்படி தான் நினச்சேன், ஆனால் கொடுக்கவே முடியல. காலையிலே செஞ்சு கொடுத்துருங்கம்மா, அது ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்வாங்க. சரி, இன்றைக்கி லேட்டாக சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏழரை ஆயிடுச்சு தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, கடைக்கடை இல்லை சமைச்சே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லா காய்கறி வெட்டி போட்டு ஒரு நூடுல்ஸ் பண்ணிவிட்டு சோளம் உரித்து வச்சுருந்தேன். அது ஸ்நாக்ஸுக்கும் கொஞ்சம் தயிர் சாதம், அவ்வளோதான். சூப்பரான லன்ச்சு, சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்போம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், வேறு வேறு மாதிரி விதவிதமாக இருக்கும் லன்ச் பாக்ஸ். ஆனால் நம்ம செய்கிறது என்னமோ ஒரு 10 வெரைட்டி இருக்கும், அதே மாற்றி மாதிரி தான் செய்வோம். அதை தான் பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க. புதுசாக செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்லன்னா என்ன செய்கிறது அப்படின்றதுனாலே லன்ச் பாக்ஸ் வந்து புதுசாலாம் பெருசாக ட்ரை பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுப்பேன், சாப்பிட்டு ஓகே அப்படின்னா தான் லன்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுவேன். நீங்கள் எப்படி லன்ச் பாக்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். வீட்டில் முட்டையும் பாலம் தீர்ந்து போச்சு, ஸ்கூலில் பசங்களை விட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துச்சு. மரத்தில் 3 பப்பாளி பழம் இருந்தது, ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது, 2 மரத்தில் பறித்தோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், அந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம என்ன தான் கடையில் போய் வாங்கலாம், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது. காலையிலே ஒரு பழத்தை வெட்டி சாப்பிட்டாச்சு, மீது 2 பழக்கிறதுக்காக வச்சுருக்கேன். மத்தியானத்துக்கு வெண்டைக்கா புளிக்குழம்பு வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணேன். இந்த மாதிரி மண்சட்டியில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னங்க, இந்த மண்சட்டியில் சூடு ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம இங்கே காய்கறி வெட்டும் போதே இந்த மண்சட்டியை அடுப்பில் வச்சிடணும், அப்போ தான் அந்தளவுக்கு சூடு ஏறும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நார்மலாக எப்போவும் வைக்க, மீன் குழம்பு எப்போவும் அதே டேஸ்ட்டு தான். நம்ம நார்மலாக பாத்திரத்தில் வைக்கிறத விட இந்த மண்சட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும், கண்டிப்பாக தெரியும், ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு புளியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுலாம். இந்த வெண்டைக்காயை கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு சேர்த்தா தான் அந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், அந்த குழகுழப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படியே சேர்க்கிறதுக்கும் வெண்டைக்காயை இந்த மாதிரி வதக்கி சேர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்காக வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் அந்த மாதிரி தேங்காய் துருவி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அவங்க இருந்ததுனால ஒரு தேங்காய் துருவி கொடுத்தாங்க, தேங்காயும் தேவையான குழம்புல ஊற்றிட்டு மீடியம் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு. அப்படி பக்கத்தில் மாவு அரைக்கிற வேலை, இன்னும் 2 நாள் பசங்களுக்கு லீவு சனின்னு ஆயிரு, அதனால் மாவு இருந்தால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மாவையும் அரைச்சி வச்சாச்சு. குழம்பும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்படியே கார குழம்பு நல்லா திக்காக ஊற்றி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு, தண்ணியாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு. மாவும் சைடில் எல்லாத்தையும் அரைச்சி கிரைண்டர் கழுவுறது பெரிய வேலை. இந்த சமையல் வேலையும் முடிஞ்சு பாத்திரம்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு கொழுக்கட்டை மாவு, இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க, ஏன்னு தெரியல. இப்போ கொழுக்க பிள்ளையார் சதுர்த்திக்காக கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. நல்லா தான் இருந்தது மாவு, நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி தான் இருக்குது மாவு, நல்லாவே க்ளீனாக சுத்தமாக இருந்தது. மாவு 1 கப் எடுத்துருக்கேன், அதை நல்லா வறுத்துக்கலாம். அது வறுபடுறதுக்குள்ளே அதுக்கு இந்த சைடு நம்ம வெல்லம் காய்ச்சி எடுத்துடலாம். நம்ம தண்ணி மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கொதிக்க வச்சுருக்கேன். அது மாவில் கொஞ்சம் தேங்காய், எள்ளு, கொஞ்சம் ஒரு செட்டிக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டா நமக்கு நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை பிடிக்கும் போது அப்படியே சேர்க்கும்போது அந்த வேகாத மாதிரி இருக்கும் மாவு. இப்போது கொழுக்கட்டைக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாரு, நல்லா வறுத்தாச்சு. சிம்மில் வச்சால் தான் இல்லைன்னு டக்குன்னு தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா தூசியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி நல்லா சுட சுட இருக்கும்போது இதில் சேர்த்து 1 ஸ்பூன் நெய்யும் சேர்க்கும்போது நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா வாசமாகவும் இருக்கும். நல்லா அந்த சூட்லேயே நல்லா கலரி விட்டுருங்க, கொஞ்சம் சூடாக ஆறட்டும்னு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கையில் பிடிச்சி வேக வச்சு எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். நமக்கு சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நிறைய தேங்காய் போட்டுறதால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது டக்குன்னு செஞ்சிடலாம், பூர்ணமாக தான் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆவியில் வேக வச்சு கொடுக்குறதுனால நல்ல ஹெல்த்தியுமே கூட. அடிக்கடி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் இந்த கொழுக்கட்டை செய்யணும்னு அவசியம் இல்லை, எப்போனா அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன். நாளைக்கு வேறு விநாயகர் சதுர்த்தி வேறையா, ஃபோனை ஓப்பன் பண்ணி யூடியூப் பார்த்தாலே ஒரே விதவிதமாக கொழுக்கட்டையாக வருது, அதெல்லாம் ஆசையாக இருந்து. சரி, நாளைக்கு அப்போ ஸ்டஃபிங் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு, இன்னைக்கு இதை மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்குள்ள மாவெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகாக அந்த பல்லாக்கு மாதிரி வச்சு
ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னா பாதி களைச்சிட்டாங்க, பசங்களாம் நின்று அழகழகாக ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கு அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் பசங்க டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் செய்வாங்க போல். இதெல்லாம் செய்கிறதுக்கு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது கலை நயம் வேணும். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரிலாம் என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பெரியவ ஓரளவுக்கு டிராயிங் வரைவா, அவளுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் கிளாஸ்க்கெல்லாம் அனுப்பி நிறைய கற்றுக்கணும். இந்த சணல் கயிறு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, நிஜமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சிம்பிளான சணல் கயிறு வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுறோம், அதில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நவதானியத்தில், இது வந்து ஃபுல்லாக சாக்லேட்டில் பண்ணியிருந்தாங்களாம். காலையில் அவ்வளோ சாக்லேட் இருந்தோமா, அதுலேயே சின்ன பொண்ணு ஓடி வந்தால் நிறைய சாக்லேட் இருக்கும், போய் பிச்சு எடுக்கலான்னு பார்த்தா ஒன்று கூட இல்லை, எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த கலர் பேப்பரை கசக்கி எவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி சொல்ல இந்த கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இது பாருங்க சிடி பிளேயர் வச்சு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதில் எந்த விநாயகர் அழகாக இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கலர் பென்சில், ஃபுல்லாக கலர் பென்சில், அதுக்கப்புறம் அந்த துருவி அந்த வேஸ்ட் இருக்கும்ல அதில் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எல்லாமே பசங்க தான் செஞ்சுருக்காங்க போல், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இது வந்து க்ரையான்ஸ், அதை துருவி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தியெல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, எல்லா பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டிங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அட்வான்ஸாக இப்பயே சொல்லிடுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.